தனது விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியை கண்டு செம ஹாப்பியில் இருக்காங்க நம்ம பாண்டியன் ஸ்டோர்ஸ் முல்லை. விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் பல தொடர்களில் பாண்டியன் ஸ்டோர்ஸ் தொடர் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. பாண்டியன் ஸ்டோர்ஸ் தொடரில் மக்களை அதிகம் கவர்ந்தவங்க முல்லை கதாபாத்திரத்தில் நடிக்கிற சித்ரா தான். இன்ஸ்டாகிராம்லேயும் இவங்களை ஃபாலோ பண்ணுறவங்க நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகிறாங்க. இணையதளத்தில் சித்ராவுடைய ஹேர் ஸ்டைல், புடவை டிசைன்கள், மேக்கப் ஆகியவை அதிகமாக ரசிக்கப்படுது. சின்னத்திரையில் இருந்து வெள்ளித்திரைக்கு கூடிய விரைவில் வர இருக்காங்க சித்ரா. இந்த இடத்துக்கு சித்ரா அவ்வளவு எளிதாக வந்துடல. விடாமுயற்சி, அவங்க மேலே சித்ரா வச்சிருந்த நம்பிக்கை மற்றும் திறமை தான் காரணம். சித்ரா ஆரம்பத்தில் குடிசை வீட்டில் இருந்ததாகவும் பிறகு குடிசை மாற்று வாரியம் மூலமாக அரசாங்கத்தில் இருந்து வீடு கட்டி கொடுக்கப்பட்டு அந்த வீட்டில் இருந்ததாகவும் பேட்டி ஒன்றில் தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ சொந்தமாக வீடு கட்டி தன்னுடைய பெற்றோர்கள் கூட வாழ்ந்துட்டுருக்காங்க சித்ரா. சித்ரா முதுநிலை எம்எஸ்சி படிச்சுட்ருக்கும் போதே மாடலிங் மற்றும் டிவி நிகழ்ச்சிகளில் ஆங்கராக பணியாற்றியிருக்காங்க. முதன் முதலாக இவங்க விஜயவா சேர்ந்தது மக்கள் தொலைக்காட்சியில் தான். கடந்த 2014 முதன் முதலாக ஜெயா டிவியில் மன்னன் மகள் அப்படிங்கிற சீரியலில் வைசாலிங்கிற கதாபாத்திரத்தில் அறிமுகமானாங்க சித்ரா. அதை தொடர்ந்து சன் டிவியில் சின்ன பாப்பா பெரிய பாப்பா சீரியலில் பெரிய பாப்பா கதாபாத்திரத்தை ஏற்று நடித்தாங்க சித்ரா. தீவிர விஜய் ரசிகையும் கூட சித்ரா. சித்ரா சின்னத்திரையில் நிறை வேறுபாடு அதிகம் அப்படிங்கிற கருத்தை முன்வைத்து பரபரப்பையும் கிளப்பியிருந்தாங்க. டஸ்கி ஸ்கின்னுக்காக சித்ரா பல இடங்களில் வாய்ப்பை இழந்ததாக உருக்கமாக ஒரு முறை பேட்டியும் அளிச்சிருந்தாங்க.